மனசுக்குள்ளே ஆசை கனவெல்லாம் இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லாதது நீங்க செய்ய சொல்லி என்ன கட்டாயப்படுத்தும் போது அத வேண்டாம் தடுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? அவங்கிட்ட நீ ஏன்கா பேசுற? அம்மா என்ன சொன்னாலும் கண்ணை முடிக்கிட்டு தலையாட்டுவான். ஏண்டி நான் என்ன உங்களுக்கு விரோதியா? நான் என்ன கெடுதலுக்கா சொல்றேன், நல்லதுக்கு தானே சொல்றேன். இது பாருக்கா, அம்மா எது சொன்னாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். அம்மா பேச்சு கேட்டு நடக்கலனா சத்தியமா யாரும் உருப்பிடவே முடியாது. சரிடா, நீ கொஞ்சம் வெளியில போறியா? நான் போறதெல்லாம் இருக்கட்டும், நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. இதுபார் அழுதுகிட்டே வர வேண்டாம், மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு வா. போடா. அம்மா ஏதாவது டிஃபன் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எப்படியோ நல்லபடியா நடந்தா சரி. நாம ஒண்ணு நினைக்கிறோம், உன் தங்கச்சி ஆரம்பத்திலே முரண் பிடிக்கிறா. எல்லாம் சரியாயிடுமா? அவ மனசுலயும் ஒரு நெருடல் இருக்கத்தானே செய்யும். ஆமா, எல்லாம் உன்னால வந்தவன. இதுபார் அவ மட்டும் இதுக்கு ஒத்துக்காம போனான்னு வச்சுக்கோ, இனிமே அவ என்ன அம்மானே கூப்பிட கூடாது. வாங்க. வணக்கம்ங்க. வணக்கம் சார். வாங்க. ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்து. சீக்கிரம் ஊத்து. சென்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. என் கண்ணல்ல அம்மா சொல்றத கேட்கணும். எல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். ஏந்திரி ஏந்திரி, ரெடியா. ஏய் சரசு, கொஞ்சம் சொல்ல. சொல்லுமா? சொல்லு சரசு. பண்ணுங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்க. எங்க விருப்பத்துல உங்களுக்கு அக்கறையே கிடையாது. எல்லாம் உங்க இஷ்டப்படியே பண்ணிக்கங்க. இந்த பாரு, என்ன பேசுமோ அப்புறமா பேசுங்க. முதல்ல அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். நான்தான் மாப்பிள்ள. ஐயா மாப்பிளைக்கு அப்பா. வாங்க. இவங்க அக்கா. வணக்கம். வணக்கம். நான் உத்தண்டராமன், பெங்களூர் பிஎச்ஏல ரிட்டையர் சூப்பரண்ட். மத்தவங்களை பத்தி தரகரே சொல்லிட்டாரு. என்னோட மனைவி 4 வருஷத்துக்கு முன்னால தவறிட்டாங்க. வீடு நல்லா பெருசா இருக்குப்பா. மெட்ராஸ்ல இவ்வளவு பெரிய வீடுங்கெல்லாம் கூட இருக்கா என்ன? அங்கங்க 1-2 அப்படி இருக்கதான் செய்யுது. இது அந்த காலத்துல வாங்கின வீடு. அந்த காலத்துல 2,700 ரூபாய்க்கு இந்த நிலத்தை ராமு செட்டியார் வாங்கியிருக்காரு. அப்புறம் ஒரு 15,000 போட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காரு. அப்ப பவுன் விலையே 90 ரூபா தானதுங்களே. பெங்களூர்ல இந்த மாதிரி பழைய வீட்டை தான் அடிச்சு பிளாட் ஆக்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் வத்திப்பட்டியை நிமித்தி வச்ச மாதிரி ஒரே காங்கிரீட் காடு ஆக்கிட்டாங்க. மெட்ராஸ் கூட இப்ப அப்படிதான் ஆகிட்டு வருது. என்ன, ஒரு சில வீடுகள் மட்டும் தப்பிச்சுட்டு இருக்கு. வீடெல்லாம் சுத்தி பாக்கலாமா? தாராளமா வாங்க. வாங்க வாங்க. பரவாயில்லையே, கிணறு கூட இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலை கிரானைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதுல நான் மேனேஜரா இருக்கேன். ஓ, இப்பதான் வேலை கிடைச்சது. முதல் மாதம் சம்பளம் கூட வாங்கல. படிப்பை முடிச்ச உடனே கடவுள் புண்ணியத்துல உடனே வேலை கிடைச்சிருச்சு. சாஃப்ட்வேர் ஏதாவது பண்ணலாமே. ஏன்னா இன்னைக்கு தேதியில பெங்களூர்ல சாஃப்ட்வேருக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்க போலாம். வாங்க. உக்காருங்க. 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 ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். என்ன சரசு, இன்னும் ரெடி ஆகல? ஈஸ்வரி கண்ணு பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்து வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் ரெடி ஆகுமா. வா வா, எழுதிரி, அடம் பண்ணாத. வா வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி போய் அழுமூஞ்சித்தனமா நிக்க கூடாது. சிரிச்சிட்டு இருக்கோம். அழுவாதிரி, திரும்ப திரும்ப குடுத்த கையை காட்டு போட்டு விடு. அதே போடவே போதும். கொண்டுருவேன். ஈஸ்வரி புடி, அழத கணத்தோட போ. சிரிங்கிறேன்ல போ.
கொடு கொடுமா. சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. பொண்ணை இதுக்கு முன்னால யாரும் வந்து பார்த்தது இல்லையா? இதான் முதல் தடவையா? ஆமாங்க. அத அப்படி வெக்கப்பட்டுட்டே போகுது. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு மூணு பொண்ணுங்க ஒரு பையன். மூத்த பொண்ணு பேரு ஈஸ்வரி. அதான் இப்ப பாத்துமே, அந்த பொண்ணு தான். மத்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இனிமேல் தான் வரணும் பாக்கணும். இதான் உங்க வீட்டுல முதல் கல்யாணமா? ஆமாமா. இந்த ஏரியாவிலேயே சீத்தம்மாவோட பொண்ணுங்கன்னா வெடல பசங்க கூட கையெடுத்து கும்பிட்டு போவாங்கன்னா பாத்துக்காங்களேன். காசு பணத்தை பெருசா சேர்த்து வைக்கலனாலும் பொண்ணுங்களை நல்லபடியா வளர்த்து வச்சிருக்காங்க. அதானே முக்கியம். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடுவாங்க. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கவலை என்ன? எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனோட கல்யாணம் எந்த விதமான சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அவ்வளவுதான். அதெல்லாம் ஜமாயிச்சிருவாங்க. என்னமா? சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க, நாங்க வீட்ல போய் பேசி உங்களுக்கு லெட்டர் போடுறோம். சரிங்க, பாருங்க. நல்லது, வாங்க போலாம். அப்ப நாங்க வரமா? தரகரே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம மறைக்கிறது அதை விட தப்பு. சரி, அதை விடுங்க. லக்ஷ்மி அக்காக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நின்று போச்சுல, இந்த விஷயத்தை அதை உங்ககிட்ட சொன்னீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன் தம்பி. அது எப்போ எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். என்னங்க இதுக்கெல்லாம் நீங்கள் 400,000 ரூபா பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இது பாருங்க, எங்கள் வீட்டு விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்கு சம்மதம் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க நிச்சயம் பண்ண வீட்டுக்கு விட்டோம். இல்லைனா எதுவுமே வேண்டாம். தம்பி, உங்களை மாதிரி நானும் மனசாட்சிக்கு பயந்து வாழ்றவன் தான்ப்பா. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு அதில் 4 காசு வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவன் நான் இல்லை. சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். அதே சமயத்துல கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயம் எல்லாம் வேண்டாமா. இந்த ராமசாமி எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வான். என்ன நம்புங்க, நான் நல்ல செய்தியோட திரும்பி வரேன். அப்போ நான் வரட்டுங்களா? வரங்க. என்னடி அக்காக்கு அந்த ஆளை பிடிக்கலையா? ஏன்டி பிடிக்கல? ஆமா, பிடிக்கல. ஆமா, பிடிக்கல. அவருக்கு என்னடி குறைச்சு? நல்ல லட்சணமா இருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நல்ல குடும்பமா இருக்கு. என்னடி வீம்பு உனக்கு? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன வற்புறுத்தாதீங்க. அம்மா, ஏமா அக்காவ சும்மா திட்டிட்டு இருக்கீங்க? அப்புறம் பேசலாமா? என்னதுல அப்புறம் பேசலாம்? இவளுக்கு நீ அவனோட வாரத்துல துப்புக்கு நான் குதிக்க போற? ஏய் லட்சுமி, எங்கடி? எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? இவளுக்கு மட்டும் எல்லாம் கத்து கொடுக்க தெரியுதா உனக்கு? இருங்கடி, வச்சுக்கிறேன். பாத்துக்கிட்டு தான் இருக்கு. காலையில இருந்து உங்க ரெண்டு பேர் ஆட்டத்தையும். லட்சுமி. என்னாச்சும்மா? என்ன சொன்னாங்க? ஈஸ்வரி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? அது ஒண்ணும் இல்லை.
நான் அங்க வந்தா யார் என்னன்னு கேட்பாங்க. வீணா சங்கடம்தான் வரும். அதெல்லாம் விடு. என்ன சொன்னாங்க? ஐயோ என்னமா சொன்னாங்க? வா 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 சொல்ற. என்னடா போங்கக்கா. நிர்மலா தீபா மாப்பிள்ள வந்திருக்காரு. என்ன மாப்பிள்ள, உங்களை பார்த்து எவ்வளவு காலமாச்சு, எப்படி இருக்கீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்பா தீபா வாங்க. எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்ப்பா. என்ன மாப்பிள்ள, ஒரு போன் கூட பண்ணல இப்படி திடுதிப்புன வந்து நிக்கிறீங்க? சொல்லிட்டு வரதுல சுவாரஸ்யம் இல்லத்த, சொல்லாம கல்லாம வரதுதான் சுவாரஸ்யமே. என்ன மாமா, எவ்வளவு காலம் ஆனாலும் மாப்பிள்ளைக்கு இந்த கிண்டல் புத்தி போல. சரி சரி வாங்க உள்ள போலாம். என்னமா தீபா, நல்லா படிக்கிறியா? சாப்பிட்டியா? உடம்புல சௌகரியமா இருக்க? ஆமா, எங்க மாப்பிள்ள முரளியை காணோம்? ஆமா, அவனை கேளுங்க. காலையில சாவி எடுத்துட்டு கடைக்கு போனானா, ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பேய் மாதிரி வந்து சாப்பாடு போடுங்கறான். என்னடான்னு கேட்டா பிசினஸ் தான் முக்கியங்கறான். அட, இதுக்கு ஏன் சலிச்சுக்கிற? அவன் இந்த வயசுல சம்பாதிக்காம வேற எந்த வயசுல சம்பாதிக்க போறான்? நாளைக்கே ஒரு கல்யாணம் ஆயி போச்சுன்னா பொண்டாட்டி புள்ள கொட்டினு வீட்டோட முடங்கி கிடக்க போறான், உங்க அப்பா மாதிரி. என்ன மாமா? நிர்மலா, மாப்பிள்ள குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போடுமா? அவர் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம் அத்த. சிங்கப்பூர்ங்கிறது பக்கத்து ஊர் மாதிரி, அங்க குளிச்சிட்டு இங்க காபி டிபன் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா போச்சு. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இந்தியாவுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. பாவம் குழந்தை உங்களை பார்க்காம ஏங்கி தவிச்சிடுச்சு. மாமா, எனக்கு மட்டும் குடும்பத்தோட இருக்கணும் ஆசை இல்லையா? என் வேலை அது மாதிரி கசைக்கு புழியிறானுங்க. மொத்தமா சம்பாரிச்சுக்கிட்டு செட்டில் ஆயிலான் இருக்கேன். ஆமா, எங்க இன்னொரு மாமியார் இருக்கானா? அக்கா ஊருக்கு போறாங்க. மாமாவுக்கு ஜாலிதான். என்னங்க சும்மா இருக்க? அப்புறம் இது என்ன தெரியுமா? என்ன? லேப்டாப். மாப்பிள்ள முரளிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அவன் பிசினஸ் மேன், கார்ல போகும்போது வரும்போதும் கணக்கு ஒழுக்க பாக்குறது சௌகரியமா இருக்கும். என்ன விலை தெரியுமா? என்ன? 60,000 ரூபாய். 60,000? என்ன மாப்பிள்ள, ஏன் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க? அட, என்னத்த இப்படி பேசுறீங்க? நம்ம வீட்டுக்கு நான் வாங்காம வேற யாரு வாங்குறது? அப்புறம் ஓ மாப்பிள்ள, அப்ப இன்னைக்கு ராத்திரி கச்சேரிதா? என்ன மாப்பிள்ளனா மாப்பிள்ள, இத பாத்து 2 வருஷம் ஆச்சு. போதும், நிறுத்துங்க. சரி வச்சிருங்க. முருகன் போன் பண்ணுங்க. போன் எடுப்பா. ஹலோ. முரளி, நான் தான் பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்து மாப்பிள்ள வந்திருக்காரு. யாரு? அக்கா வீட்டுக்கரா? சரி, போன அவர்கிட்ட கொடுங்க. இதோ முரளி. ஹலோ முரளி. மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. ஆமா, என்ன இது திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தது போர் அடிச்சு போச்சு, அதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லாம கொள்ளாம திடீர்னு பரட்ட வந்துட்டேன். நீ இப்போ வரியா? வந்து மாமா, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நைட் வந்துடுறேன் மாமா. சரி சரி, ஒன்றும் அவசரம் இல்ல, நீ ஆறாமற உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தா போதும். ஓகே வச்சிட்டுமா? ஓகே மாமா, பை. ஓகே பை. எங்க நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெனீர் போட்டு டிஃபன் ரெடி பண்றேன். அம்மா வாமா. இருங்க அப்பா, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? இல்லடா செல்லம், மத்தவங்கள விட உனக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாரு, இது எல்லாமே உனக்கு தான்மா. ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய் வேணும் வேலைக்கு வந்தா போறோம். எம்பா மதி, இந்த ஃபைல பார்த்து முடிச்சிட்டேன், எல்லாம் சரியா இருக்கான மட்டும் பாத்துக்கப்பா. சார், அதான் நீங்க செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் சரியா தான் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு என்னப்பா பிரயோஜனம்? என்னாச்சு சார்? வெறுப்பா இருக்குப்பா.
இந்த கம்பெனில என்னோட சர்வீஸ் எவ்வளவு வருஷம்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம் எதுக்கு எடுத்தாலும் உங்களை தான் கன்சல்ட் பண்ண சொல்றாங்க. எப்படியும் ஒரு 15-16 வருஷம் இருக்குமா? அக்டோபர் வந்தா 20 வருஷம். இதெல்லாம் மேடத்துக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியலையே. சார் கங்க்ராச்சுலேஷன் சார். இது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். என்ன சார் ஆச்சு? மூச்சுக்கு 300 தடவை சீனிவாசன் சீனிவாசன் வாங்க, பேரு தான் பெத்த பேரு. ஒரு அவசரன்னு போய் உதவி கேட்டா உடனே அந்த பொண்ணு முதலாளி முகத்தை காட்டிடுதுப்பா. சார் ஏன் சார் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்காப்பா, பேரு நந்தினி. இந்த ஆபீஸ்ல நான் அக்கௌண்டண்டா ஜாயின் பண்ண போது அவ பிறந்தா. அவளோட முத பிறந்த நாளைக்கு நம்ம சேர்மன் எங்க வீட்டுக்கே வந்து தரையில உட்கார்ந்து சாப்பிட்டாரு தெரியுமா? இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்கு போய் கடன் கேட்டா நம்ம எம்டி இல்லன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா. மேடமா? மேடம் அப்படி சொன்னாங்க? நான் எம்பா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். 50,000 ரூபாய் கேட்டேன், ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அதெல்லாம் முடியாது, போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு உழைச்சிருப்பேன் அவங்களுக்காக. முந்தையெல்லாம் முத நாள் ஆபீஸ் வந்தா மறுநாள் காலையில 6 மணிக்கு தான் வீட்டுக்கே போக முடியும். போயிட்டு மறுபடியும் 10 மணிக்கு தான் திருப்பி வரணும். இதெல்லாம் சுத்தமா மறந்துட்டாங்க. கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்ற நம்ப முடியலையே. உனக்கே இப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? பெரியவர்கிட்ட போய் இதை கேட்கலாம். ஆனா இவங்கள்ட்ட கேட்டு இவங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். வெளியே எங்கேயாவது போய் ஏற்பாடு பண்றேன். வட்டி கொடுத்தா என் பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் போல் இருக்கு. என்ன பண்றது, ஒண்ணு கல்யாணம் நடந்தாலும். மே கம் இன் மேடம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். பாப்பா ஓகே. பரவாயில்ல சார். லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு சார். சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், கேட்டதுலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் சார். என்ன விஷயம் சார்? நம்ம அக்கௌண்ட் ஸ்ரீனிவாசன் சாரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் தான் பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு 50,000 ரூபா லோன் கேட்டிருந்தாராம். ஆனால் மேடம் இல்லைன்னு இப்போ தான் கலை சொன்னான் சார். அவர் நம்ம ஆஃபீஸோட சீனியர் ஸ்டாஃப். அவருக்கு போய் இல்லைன்னா கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இது வரைக்கும் அவர் வாங்கியிருக்க லோன் கிட்டத்தட்ட 1.5 லேக்ஸ். மாதம் மாதம் தினக்கூலி லேபரஸை விட கம்மியாக தான்ப்பா வாங்கிட்டு போகிறாரு. பார்க்கறதுக்கே கஷ்டமாக தான்ப்பா இருக்குது சார். எனக்கு அவரை பற்றியோ அவரோட ஃபேமிலியை பற்றி எந்த விஷயமும் தெரியாது சார். ஆனால் அவரோட பொண்ணோட கல்யாணம்னு சொன்னார். நீ சொல்கிறது சரிதான்ப்பா. ஆனால் கம்பெனிக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல. மோரோவர் கடன் வாங்குறதே ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு சில பேர் இருக்காங்க. லைஃப்பில் ஒரு பிளானிங் இல்லாமல் ஏதோன்னு வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. எப்படி தான் இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்களோ, எப்படி தான் வாழறாங்களோ சார். நான் இந்த விஷயத்துக்காக பறிஞ்சு பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். மனுஷனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்க தானே சார் செய்யும். சார் நான் இதை முழுக்க முழுக்க ஒரு அஃபிஷியல் இஷ்யூ தான் சார் எடுத்து பேசுகிறேன். அக்கௌண்டன்ட் ஸ்ரீனிவாசன் ஒரு நாளைக்கு மூட் அவுட்டாக உட்காந்துருந்தாலும் 450 எம்ப்ளாயிஸோட டெய்லி வேஜஸ் அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்ஸசைஸ், போர்ட் ட்ரஸ்ட், கார்கோ, இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா வரைக்கும் அவர் டிரான்சாக்ஷன்ஸ் டீல் பண்ணிகிட்ருக்கார் சார். அப்படி இருக்கும் போது ஒரு 50,000 ரூபா லோனாக தர்றது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது சார். அவர் அவரோட பொண்ணு கல்யாணம்னு சொன்னார் சார். அது ரொம்பவும் எமோஷ்னலான விஷயம் சார். ஏன்னா எங்கள் 3 அக்காங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு எனக்கு தெரியும் சார். நிறைய சிரமத்துக்கு நடுவில் ஒரு மாப்பிளையை தேடி அந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சார். உனக்கு என்னப்பா வயசாகுது? 25 கம்ப்ளீட்டட் சார். வெரி குட். இந்த வயசில் நல்லாவே திங்க் பண்ணுறேன். நீ கவலைப்படாமல் போ, நான் கலையிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ சார், நான் வரேன். லட்சுமி இதை எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடு. சரிம்மா.
ஈஸ்வரி, அழுதது போதும். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, இந்த காஃபி சாப்பிடு. எப்படிக்கா, எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு என்ன அழாதன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படிக்கா மனசு வருது? நான் என்ன பண்ணேன்? பின்ன நீதான் எனக்கு கல்யாணம் வேணா ஈஸ்வரிக்கு பாருங்கன்னு சொன்ன. நீ சொன்னதுனாலதான் அம்மா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீ சொல்றத மட்டும் வீட்டுல இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க, நான் சொல்றத மட்டும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டி இவகிட்ட பேசிட்டு இருக்க? இத பாருடி, இவ சொல்லித்தான் மாப்பிள வீட்டுக்காரங்களே பொண்ணு பார்க்க வர சொன்னேன். இப்ப என்னங்கிற, இவ மனசுல ஆயத்திட்டு வேதனை இருக்கு, அதனால கல்யாணம் வேணாங்கிற. அதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஏன் வேணாங்கிற? சொன்ன கேப்பீங்களா? லட்சுமி அக்கா கல்யாணம் ஆகாம நான் பண்ணிக்க மாட்டேன். என்னங்கடி ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? இவ வேணாங்கிற, நீ வேணாங்கிற, இப்படியே கடைசி வரைக்கும் கடங்க. எனக்கு என்ன, ஊர்ல இருக்கவங்கள என் மூஞ்சில காரி துப்பட்டும். இந்தா கொண்டு போய் அவர்கிட்ட காப்பி கொடு. குடி, உக்காந்துட்டே இருக்காத, ஓடி. அப்பா. அம்மா, ஈஸ்வரி சாப்பிட்டாளமா? இல்லப்பா, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி வற்புறுத்துற? ஈஸ்வரிக்கு இப்ப என்ன அவசரம்னு தான் கேக்குறேன். ஈஸ்வரிக்கு அவசரம் இல்லப்பா, ஆனா இந்த வீட்டுக்கு அது அவசியம். அம்மா, வீட்ல மூத்த பொண்ண வச்சுக்கிட்டு ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்றது வழக்கம் இல்லம்மா. ஆனா நீ கேக்கலாம், ஊர்வத்துல இப்படி நடக்கலையான்னு. இதுவிலக்கா இருக்கிறத உதாரணத்துக்கு எடுத்து கூடாதுமா? இருந்துட்டு போட்டுமேப்பா, இப்ப நான் மட்டும் என்ன விதிவிலக்கா இருக்கிறவ தானே? சொல்லாதம்மா, தயவு பண்ணி அப்படி சொல்லாத. சின்ன வயசுல உனக்குன்னு வாங்குற பொருளை உன் தங்கச்சிக்காக எத்தனையோ தடவை விட்டு கொடுத்துருக்கேன். நம்ம பொண்ணுக்கு இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மை நினைச்சு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டிருக்கம்மா. ஆனா கல்யாணங்கிறது அப்படிப்பட்ட விஷயம் இல்லையம்மா.